ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேயர்களுடைய க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். செந்தமிழ் செல்வி அவங்க என்ன சொல்றாங்க? ஹலோ மேடம், கிரீட்டிங்ஸ். ஹவு டு ஹேண்டில் மை வெர்பல் அண்ட் இமோஷனல் அபியூசிவ் ஸ்பவுஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை கிட்ஸ். மை டாட்டர் இஸ் 8, ஷீ இஸ் நார்மல், அண்ட் மை சன் இஸ் 6, ஆர்டிஸ்டிக். எனிவே, மை சன் டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட், பட் மை டாட்டர் டஸ், அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ மிரரிங் மை ஹஸ்பண்ட்ஸ் பிஹேவியர். எக்ஸாம்பிள், காலிங் மீ அண்ட் மை சன் நேம்ஸ். லூசு, பைத்தியம், டெஃப், ஃபைனான்சியல் டிபெண்டன்ட், பெகர், அண்ட் ஷீ ஹஸ் லேர்ன்ட் சம் வல்கர் வேர்ட்ஸ் அஸ் வெல். இட் இஸ் வெரி பெயின்ஃபுல் டு சீ ஹர் பிஹேவியர். மேம், I can't change my spouse, but I can change my daughter since she is a child. How to handle this? Please do help, ma'am. ரொம்ப அழகா ஒரு ஒரு விஷயத்தை எழுதியிருக்காங்க. ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் சொல்றாங்க. ஹஸ்பண்ட் கெட்ட வார்த்தையா பேசுறாரு, இமோஷனலி அண்ட் வார்த்தைகளால, அபியூசிவ் வேர்ட்ஸ். இந்த கெட்ட வார்த்தையை கேட்டு பழகாதவர்களுக்கு கெட்ட வார்த்தை அப்படிங்கிறது ஒரு பயங்கரமா இமோஷனலா அவங்கள பாதிக்கும். ஓகே, நிறைய பேருக்கு, நிறைய மென்னுக்கு, நிறைய ஃபேமிலியில, சில விமனுக்கு கூட சரளமாக கெட்ட வார்த்தையில் பேசுவார்கள். ஆனால் இப்படி பேசி பழகாத சில இடங்களில் இருந்து வந்தவர்களுக்கு இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். சில ஊர்களில், சில வழக்கு அல்லது வட்டாரங்களில் பேசக்கூடிய மொழிகள் சிலருக்கு கெட்ட வார்த்தையாக தெரியும். சில இடங்களில் பேசக்கூடிய நார்மலான நல்ல வார்த்தைகள் சிலருக்கு கெட்ட வார்த்தையா தெரியும். ஸோ கெட்ட வார்த்தை அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் அப்படின்னு கிடையாது. எது எது நம்ம வார்த்தையை, மனதை புண்படுத்துதோ அது எல்லாமே நல்ல வார்த்தைகள் நமக்கு அல்ல. ஸோ நீங்கள் வந்து இதில் இவ்வளோ இமோஷ்னல் இம்பாக்ட் ஆகாதீங்க. ஓகே, ஸோ இமோஷன், நான் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கேன், நான் ரொம்ப இமோஷ்னல் பர்சன், நான் சீக்கிரம் நான் கவலைப்படுவேன், எந்த வார்த்தைகளுக்கு நான் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பேன், அப்படி இருப்பது நல்லது அல்ல. ஹையர் ஆர்டர் திங்கிங், ஹையர் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸில் இமோஷனை சுருக்கிறது நல்லது. எஸ், தொட்டா சினிங்கியாக இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்த லெவலில் அந்த இமோஷனை தாண்டி நமக்கு சிந்திக்க தெரியணும். ஓகே, உங்கள் பொண்ணு 8 வயசு பிள்ளை, அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க, மிரரிங். ஷீ இஸ் மிரரிங் ஹர் ஃபாதர். எஸ், எல்லாரும் மிரர் பண்ணுவோம். அம்மாவை மிரர் பண்ணுவோம், அப்பாவை மிரர் பண்ணுவோம், நமக்கு பிடிச்ச ஹீரோஸை மிரர் பண்ணுவோம், நமக்கு பிடிச்சவங்களை மிரர் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். உங்களை மிரர் பண்ணட்டும் அவா, கொஞ்ச நாள்ல புரிஞ்சுக்குவா அந்த வார்த்தைகள் ஹர்ட் பண்ணுது, அம்மாவை ஹர்ட் பண்ணுது, அம்மா அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற அவ புரிந்து கொள்றது தான் ஹையர் மென்டல் ஃபங்க்ஷனுக்கு ஒரு அடையாளம். இந்த வார்த்தைகளால் அம்மா காயப்படுறாங்க, அம்மா இன்னும் ஒடிஞ்சு போயிடுறாங்க, சோகம் அடைகிறாங்க, நார்மல் ஃபங்க்ஷனிங் அம்மாவுக்கு தடைபடுது, அப்படி இருக்கக்கூடாது. சரியா? ஸோ அலை அடிக்கலாம், புயல் வீசலாம், காலில் கல் குத்தலாம், முள்ளு தைக்கலாம், ஆனாலும் வாழ்க்கையில் ஸ்டெடியாக, ஸ்ட்ராங்காக, நமது கடமைகளில் தவறாமல், நம்ம கெப்பாசிட்டிக்கு உள்ள ருட்டீன்ஸ் செஞ்சுக்கிட்டே போக 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 அந்த கெட்ட வார்த்தைகளில் யூஸ் பண்ணி உங்களை இமோஷ்னலாக அப்யூஸ் பண்ணுற அந்த ஹஸ்பண்டுக்கு அந்த பவர் இல்லாமல் போயிடும். ஸோ அஃபெக்ட் பண்ணுற நம்மளை பொறுத்து தான், அஃபெக்ட் ஆகிற நம்மளை பொறுத்து தான் எதிராளியுடைய பிஹேவியர் இருக்குது. நீங்கள் அதை கண்டுக்காம போக 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 மேபி கொஞ்ச நாளைக்கு அவர் வசைப்பாடுறத கூட்டலாம், உங்களை எப்படியாவது காயப்படுத்தணும்ட்டு. ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் வரணும், நீங்கள் வரணும், டேக் இட் ஈஸி ஆகணும். உங்களுடைய கடமைகளில் அவர் திட்டிட்டா அன்னைக்கு நான் சோர்ந்து படுத்துருவேன், சாப்பாடு செய்ய மாட்டேன், பிள்ளைகளை கவனிக்க மாட்டேனோ. ஆட்டோஸ்டிக் சைல்டு வச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், மேனேஜ் பண்ணி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம்தான். அப்போ
உங்களோடு சேர்ந்து அந்த குழந்தையை பெற்றெடுத்த உங்கள் கணவர் உங்களை காயப்படுத்தும் போது ரொம்ப ஹர்ட் ஆகும். சின்னதா சொன்னா கூட ரொம்ப சுரீர்னு பிடிக்கும். அதே மாதிரிதான் அவருக்கும் ஒரு ஆர்டிஸ்டிக் சன். அவருக்கு அதை எப்படி தன் கவலையை தன் கஷ்டத்தை வெளியே சொல்றதுன்னு தெரியாம இருக்கலாம். அதற்காக கெட்ட வார்த்தைகளை பேச நிறைய மென்ட்ட பார்த்துருக்கேன். உள்ளுக்கு அன்பு இருக்கும், ஆனா வெளியே கெட்ட வார்த்தையா பேசுவாங்க. ஸோ அதை பெருசா எடுக்காதீங்க, அதை பெருசு பண்ணாதீங்க. உங்க பொண்ணுக்கும் இந்த வார்த்தைகள் பேசக்கூடாதுன்னு சொல்லி கொடுங்க. ஆனால் அதனால நீங்க சுருண்டு போயிடுறீங்க அப்படின்னு காட்டாதீங்க. ஓகே, இதெல்லாம் வேண்டாம். எத்தனையோ நாய்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு நம்ம காதுல வந்து, நம்ம இயர் ட்ரம்ஸ்ல எத்தனையோ நாய்ஸ் வந்து மோதும். நம்ம சில இதுக்கு செலக்டிவ் அட்டென்ஷன் கொடுப்போம், சில விஷயங்களை இக்னோர் பண்ணுவோம். அப்படித்தான் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த கேட்டகரி ஹஸ்பண்ட் யூஸ் பண்ற தன் இயலாமையால் தன் கோபத்தினால் ஹர்ட்டிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாரா, அதை வந்து காதுக்குள்ள விட்டு அதை வந்து மனசுலையோ மூளைக்குள்ளையோ போட்டு குழப்ப விடாதீர்கள். என்ன ஒண்ணு இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடுங்க, இல்ல காதுக்குள்ளே ஏற்காமல் விட்டு விடுங்க. ஓகே.